முகக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கொரோனா தடுப்பூசி போட வேண்டியதன் அவசியத்தை விளக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முகக்கவசம் எப்படி அணிய வேண்டும் என விளக்கியுள்ள முதலமைச்சர் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு சென்றால் இரட்டை முகக்கவசம் அணிய அறிவுறுத்தியுள்ளார். வாய் ரெண்டையும் முழுமையா மூடியிருக்கிற மாதிரி போடணும். சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க. மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை. அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என கூறியுள்ள முதலமைச்சர் கொரோனா தடுப்பூசி அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க, நல்லா முழுமையா எடுத்து விரல் இடுக்கில் விரல்களை விட்டு முழுமையா துடைக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல மிக மிக முக்கியமானது தடுப்பூசி. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியா தடுப்பூசி போட்டுக்கங்க. தமிழகத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உடனடியாக 2,000 ரூபாய் நிவாரண உதவி மற்றும் சிறப்பு உணவு தொகுப்பினை வழங்க வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கொரோனா ஊரடங்கால் தினக்கூலிகள், ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்கள், முடிதிருத்துவோர், நெசவாளர்கள், தீப்பெட்டி, கட்டுமான மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏழை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் உடனடியாக 2,000 ரூபாய் நிவாரண உதவித் தொகை மற்றும் சிறப்பு உணவு தொகுப்பினை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ வகுப்பு மாணவர்களுக்கு அலகு தேர்வு நடத்த வேண்டும் என்று எந்தவித உத்தரவையும் அதிகாரப்பூர்வமாக அரசு தேர்வுகள் துறை பிறப்பிக்கவில்லை என்பது தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் கீதன் இணைகிறார். கீதன், ஏதாவது பள்ளிகள் இப்படி நடத்தப்பட்டிருக்கா, என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது இந்த கொரோனா பரவல் காரணமாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்கனவே கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மாணவர்களுடைய அந்த கற்றல் பணிகளில் ஒரு தொய்வு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட அளவில் அந்தந்த பள்ளிகள் வாட்ஸ்அப் மூலமாக தேர்வுகள் நடத்த வேண்டும் என சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கைகளை அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக மதுரை, திருவாரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களைச் சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மாணவர்களுக்கு ஒரு அழகு தேர்வை நடத்த வேண்டும் என்று சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். இதுப்போ இந்த உத்தரவு காரணமாக ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அரசு தேர்வுகள் துறை மாநிலம் முழுவதும் இது போன்ற ஒரு தேர்வை நடத்த சொல்லியிருப்பதாக செய்திகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. ஆனால் அரசு தேர்வுகள் துறையை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக இது போன்ற தேர்வுகளை நடத்த வேண்டும் என சொல்லி எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அதிகாரப்பூர்வமாக மாநிலம் தழுவிய அளவில் அழகு தேர்வுகளையோ அல்லது திருப்புதல் தேர்வு போன்றவற்றை நடத்துவதற்கு அரசு தேர்வுகள் துறை எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை. அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அவர்களுக்குரிய அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மாணவர்களுக்குரிய கற்றல் பணிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக இது போன்ற தேர்வுகளை நடத்த உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். மாநிலம் தழுவிய அளவில் அரசு தேர்வுகள் துறை எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்பது தேர்வுகள் துறையினுடைய விளக்கமாக இருக்கின்றது. இதையடுத்து இந்த மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும் பள்ளிகள் தரப்பிலிருந்து அறிவிக்க போயிருக்குன்னா அவர்கள் மீது நடவடிக்கை ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அது போன்று கிடையாது. அதாவது இது தேர்வுகள் துறையினுடைய கவனத்திற்கு வராமலேயே அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் சில உத்தரவுகளை போடுவதன் காரணமாக குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இது போன்ற இந்த உத்தரவுகளை போட்டிருக்கக்கூடிய அந்த முதன்மை கல்வி அலுவலர்களிடம் அரசு தேர்வுகள் துறை தற்பொழுது என்ன காரணத்திற்காக இது போன்ற ஒரு சுற்றறிக்கை அனுப்பினீர்கள் என்ற விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள். இது நடவடிக்கை என்பது எந்த விதத்திலும் இருக்காது. ஆனால் இது போன்ற ஒரு சுற்றறிக்கை போட்டு அது தேர்வு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு மாநிலம் தழுவிய அளவில் தேர்வுகள் நடப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதன் காரணமாக ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது. எனவே இப்போது தேர்வுத்துறை அது போன்ற எந்த உத்தரவையும் தாங்கள் பிறப்பிக்கவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். புறங்களை வழங்கி அமைக்க நன்றி கீதன். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்திற்கு இன்று மட்டும் 172,000 டோஸ் தடுப்பூசிகள் வந்துள்ளன. இதில் மும்பையிலிருந்து 100,000 டோஸ் கோவிஷீல்டுகளும் ஹைதராபாத்திலிருந்து வந்த 72,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகளும் அடங்கும். விமான நிலையத்தில் இதனை தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர்.
அதன் பின்பு வாகனத்தில் ஏற்றப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் டிஎம்எஸ் அலுவலகத்தில் உள்ள மருந்து பாதுகாப்பு வைப்பறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தமிழகத்தில் நாளை முதல் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த தடுப்பூசிகள் சென்னை வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே மின்சாரம் தாக்கிய 2 வயது மகனை காப்பாற்றிய போது தந்தை உயிரிழந்தார். சித்தாதிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கதிர்வேல் கொரோனா காரணமாக வீட்டில் இருந்து பணியாற்றி வந்தார். இவரது வீட்டின் அருகே மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்தது. அதனை 2 வயது குழந்தை அன்பு செல்வன் ஓடிச் சென்று பிடித்துள்ளார். அதனைக் கண்ட கதிர்வேல் மகனை தள்ளிவிட்டு காப்பாற்றிய போது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். குழந்தையை காப்பாற்றச் சென்ற தந்தை உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்து. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுடன் தங்கியிருந்தவர்களை வெளியேறும்படி ஊழியர்கள் கூறிய போது ஆபத்தை உணராமல் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொற்றால் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி ஸ்டான்லி மற்றும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோரை கவனிப்பதற்காக அவரது உறவினர்கள் கூட்டமாக தங்கியிருந்தனர். இதனால் மேலும் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. இதையடுத்து நோயாளியுடன் தங்கியிருந்த உறவினர்கள் வெளியேற்றப்பட்டனர். ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாகவே வெளியேற்றப்படுகிறோம் என்பதை உணராமல் மருத்துவமனை ஊழியர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை போத்தனூரில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மனைவியை இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற கணவருக்கு 600 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. போத்தனூரை சேர்ந்த ஜலாலுதீன் என்பவர் 2 நாட்களுக்கு முன்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட தன்னுடைய மனைவியை அருகே உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அபாய கட்டத்தில் உள்ளதால் வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் மனைவியை அழைத்து சென்ற போது உக்கடம் காவல் நிலையம் எதிரே வாகனத்தை மறித்த காவலர்கள் விசாரணை ஏதுமின்றி வாகனத்தை புகைப்படம் எடுத்துள்ளனர். பின்னர் 600 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக ஜமாலுதீன் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உக்கடம் காவல் நிலையம் சென்று விசாரித்த போது உரிய பதில் கிடைக்காத நிலையில் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக திருநாய்கள் மற்றும் விலங்குகளுக்கு எப்படி உணவு வழங்குவது என்பது குறித்து யோசனைகளை வழங்க தமிழக அரசு தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா 2வது அலை பரவலை தடுக்க ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருநாய்கள் மற்றும் விலங்குகள் உணவு குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிபெறப்பட்ட நீதிபதிகள் விலங்குகளை பராமரிப்பது குறித்து யோசனையும் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தி விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். மூக்கூர் மைக்கோசிஸ் எனப்படும் கரும்பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அதற்கான மருந்து தயாரிப்பு பணிகளும் வேகப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனாவால் பாதிக்கப்படும் நீரிழிவு நோயாளிகள் கரும்பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. தற்போது வரை 10 லட்சம் கொரோனா நோயாளிகளில் 140 பேர் என்ற விகிதத்தில் இந்த பூஞ்சை பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். பாதிப்பு குறைவு என்றாலும் உயிரிழப்பு விகிதம் 33% உள்ளதால் இது அபாயம் தரும் நோயாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கரும்பூஞ்சை தொற்றுக்கு ஆம்போதரசின் பி என்ற மருந்து பயன்படுத்தப்படுகிறது. பாதிப்பு அதிகரிப்பதால் இந்த மருந்து உற்பத்தியை நிறுவனங்கள் அதிகப்படுத்தியுள்ளன. சிங்கப்பூரில் மாறுபட்ட வைரஸின் வகை பரவுவதாக கூறிய கெஜ்ரிவாலுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கொரோனா எதிர்ப்பில் இந்தியாவும் சிங்கப்பூரும் இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். நன்கு அறிந்து கொள்ளாமல் கூறும் பொறுப்பற்ற கருத்துக்கள் நீண்டகால உறவை சேதப்படுத்தக்கூடும் என்று கூறியுள்ள ஜெய்சங்கர் டெல்லியின் முதல்வர் இந்தியாவிற்காக பேசவில்லை என்று சாடியுள்ளார். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக 8 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும் பெய்யக்கூடும்.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தில் 2-3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனா்.